with Chithra. Social talk. என்னை எளிமையாக வச்சிருக்கிறது ஒரு காரணத்தை சொல்லட்டுமா, உங்களால் நெருங்கி இருப்பதுக்கு சினிமா பார்க்குறது எனக்கு பைத்தியங்க. அது தெரியும் எனக்கு. எந்த இதுவும் சரி, முந்தெல்லாம் பிரிவில் எவ்வளவோ பார்த்து எல்லா ஷோவும் நீங்கள் கூப்பிட்டு காட்டுவீங்க. மண்டே எக்ஸாம் இருக்குங்க, சாட்டர்டே செகண்ட் ஷோ போய் சினிமா பார்ப்பேன். ஆனால் இது வரைக்கும் எந்த சினிமா சீரியல் இப்போ ஓட்டியில் தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன். எல்லா தியேட்டர் ஓனர்களும் சென்னையில் என் பேஷண்ட் ஆகிட்டாங்க, ஃபோன் பண்ணி ஏன் வரலங்கன்னு கேட்டுருவேன். அந்த மாதிரி உண்டு. அதை ரசித்து பார்ப்பேன். ஒவ்வொரு இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் சினிமா பார்த்துட்டு இந்த சினிமா பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க வச்சு, அவங்கள எனக்கு பிடிக்காத போயிடும். ஒவ்வொரு சினிமாலும் பாருங்களேன், ஒரு உள்கருத்து உள்ள போனீங்க அது பிடிக்கும், அவ்வளோதான் இருக்குது. அதை ரசித்து வாழ்ந்துட்டுருக்கு. அந்த விதத்தில் வந்து அந்த சினிமா ஒன்று பார்ப்பதான சொக்கலிங்க ஒரு இளமைக்கு காரணம், மகிழ்ச்சிக்காக தாங்க. அது நீங்கள் அள்ளி கொடுத்துட்ருக்கீங்க சொக்கலிங்கத்திற்கு. சிவாஜிக்கும் உங்களுக்கும் இருந்த உறவை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அருமையான மனிதர், நிறையா அவர் நல்லா நடிப்பார், வாழ்க்கையில் நடிக்கவே தெரியாதவருக்கு. ஒன்று, எங்கள் சிஸ்டர் ராஜேஸ்வரின்னு அவங்க சினிமா பைத்தியம் என்ன மாதிரி, சிவாஜி கணேசன்னா அவ்வளோ வேணும். நான் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சிவாஜி இந்த மாதிரி வந்து எங்கள் சிஸ்டர் பார்க்கணுன்னாங்க சொன்னேன். நான் அவர் வீட்டுக்கு வரேன்னார், இல்லைங்க அவர் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி எங்கள் சிஸ்டருக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப அருமையான மனிதர், ரொம்ப அருமையான மனிதர். தன் உழைப்புன்னு பார்ப்பார், அந்த உழைப்பையும் உள்மனதில் இருக்கின்ற மக்களுடைய மகிழ்ச்சிக்காக பாடுபடுறாரு. அதிலே எங்கிட் பண்ணிகிட்ருக்கார் ஒரு பெரிய, அவர் படங்கள்லாம் ஒவ்வொன்று யோசிக்கிறேன், அவருதான் சரி எம்ஜிஆரும் சரி, அதை நான் படமாகவே பார்க்கல, ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஒரு பாடமாக மக்கள் ஏற்றுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு பெரிய மனிதனாக நினச்சி பார்க்குறேங்க அவர். ஒரு மருத்துவராக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு சிவாஜி தர? எல்லாமே பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். இதில் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி கருப்பையா மூப்பினாருக்கு நான் டாக்டராக இருந்தேன். அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். ஆமாம் ஆமாம். சிகரெட் பிடிக்கும்போது அவர் சொல்லுவார், எங்கிட்ட நுழையும் போது சொக்கலிங்கம் நீ சொல்கிறது எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறேன், ஒன்று மாத்திரம் எங்கிட்ட சொல்லக்கூடாது, சிகரெட் நிறுத்துன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன் எதுவுமே எனக்கு கேட்க வேணாங்க, இது மாத்திரம் நிறுத்துங்க என்ன. கரெக்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நிறுத்த முடியல அவனால் பாவம். பட் ஒரு பெரிய நல்ல மனிதனாக நினைக்கிறேன். இவங்க எல்லாமே எங்க பெரிய எம்ஜிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தது எம்ஜிஆர். டைரக்டர் ஆஃப் கார்டியாக்குனது வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா, ப்ளஸ் கலைஞருக்கு வந்து டாக்டர். எல்லாமே எனக்கு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறதுனால எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதில் வந்து எனக்கு வந்து இன்னொன்று பாருங்களேன், இப்போ ஒரு பேட்டி கொடுத்தேன், நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. என்ன சொல்லுங்க, உங்கள் குரலை பார்த்த ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது, உங்கள் கருத்துக்கள் ஒரு இலக்கியவாதியாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதி மாதிரி கூட பேசுகிறீங்களான்னு சொன்னாங்க. நான் என்ன திரும்ப சொன்னேன் அந்த மீட்டிங்கில், ஒரு டிவி ப்ரோக்ராமில், சொக்கலிங்க எந்த வாதியாக இருக்கட்டும் நான் தீவிரவாதியாக மாறட்டாமல் மக்களுக்கு நல்லதுன்னு செய்ய நினச்சிக்கேன். இந்த சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாருங்களேன், தீவிரவாதத்தினால் மக்கள் இறக்குறாங்களே உலகத்தில், அது அழிக்கப்பட வேணும், ஒழிக்கப்பட வேணும். ஆனால் அதில் இருக்கிற ஃப்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நான் இந்த கருத்தை இதை புகுத்துறதுக்கு காரணம், ஒவ்வொரு மனிதனும் தன் மனதை தனக்குள்ளே தீவிரவாதம் ஆக்கி தன் உடலையும் உயிரையும் அழிச்சிடுறாங்க. அது எதுக்கு நம்ம எதுக்கு, அதான் நீ தீவிரவாதியாக உன் மனதை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்ந்தால் போதும்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொன்று கருத்தை சொல்கிற உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், உயிர் தானே அங்கே தெய்வம். அந்த உயிரினம் தெய்வம் எங்கே இயங்க முடியும், உடலினம் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். இரண்டையும் தாங்கி பிடிப்பது மனம் என்ற உள்ளம் மட்டும்தான் தாங்கி பிடிக்கிறது. அது என்ன பண்ணப்போ, ஊன்னு வச்சில்ல உணர்வு, அதில் தாங்கி பிடிக்கின்ற உடல் அண்ட் உயிர், புரியுதுங்களா. இப்போ வந்து இந்த உடலையும் உயிரையும் தாங்கி பிடிப்பது மனம். ஆனால் மனிதன் தன் அறியாமையால் அந்த மனதை தாக்கும் கருவியாக மாற்றி உடலையும் உயிரையும் ரெண்டு நிமிடத்தில் அழிச்சிடறாங்க. அது அழிக்காமல் இருக்க தான் உலகம் பார்த்து நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ நிறைய வைரலாக வந்து நீங்கள் நைட் பேசுனீங்க, இப்போ சமீபத்தில் நீங்கள் பேசின வீடியோ உலகம் பூரா பரவிட்டு. ஆமாங்க, ஒரு தாரக மந்திரம் அனைவரும் கேட்கின்ற நேர்களுக்கு என் உறவினராக உங்களுக்கு நான் கேட்குறேன், மகிழ்ச்சி என்ற மந்திரத்தை வைத்து கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அடிக்காது. இதை கேட்குறவங்க எல்லாம் உண்மையாக கடைப்பிடிச்சிட்டாங்க வச்சுக்கோ, சொக்கலிங்கத்துக்கு வேலையே போயிடுன்றேன். அந்த வேலையை போக வேண்டும் என்ற பயணத்தில் தான் நம்மளாம் போயிட்டுருக்கோம். அதான் முக்கியமானது. உங்களுடைய மாமனாரான பேராசிரியர் அன்பழகங்கிட்ட உள்ள தனித்தன்மைன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? உண்மையாக ஒன்று சொல்லிட்டோம்னா,
பேராசிரியர் அரசியல்வாதியாகவே பார்க்கலைங்க, ஒரு ஆன்மீகவாதியாக பார்த்தேன். ஆமாங்க, அண்ணாக்கு அப்புறம் பார்த்தேன். எதாவது நடக்குதுன்னு வச்சுங்க, நேற்று சொல்லுவார், குத்தம் இல்லை அப்படின்றவர், டோன்ட் பாதர், விட்டுடு, அதை பற்றி பிடிச்சிட்டு இருக்காதுன்னு. ஒரு தமிழுக்காக, ரொம்ப தமிழ் நலத்திற்காக நம்ம கலைஞருடைய ஒரு நெருங்கிய ஒரு உறவினராக பிறந்து அவர் வந்து அண்ணா லெவலில் வச்சுருந்தார் அவர். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி தான், பேராசிரியர் வந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணோம்னா, தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழுக்காக வாழணும், அவ்வளோ தான். எல்லாமே உங்களை அப்படி தான் மறந்துட்டுருக்கோம் நம்ம, அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன். அந்த விதத்தில் வந்து தனக்குன்னு வராது, அவரை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்துருக்கேங்க. அவருடைய முதல் பொண்ணு டாக்டர் சந்தாமரி தான் திருமணம் நான் பண்ணியிருக்கேன், அவங்களும் டாக்டர். அவர் எப்பெல்லாம் வந்து ஆட்சி பொறுப்பில் இல்லைன்னு வச்சிங்க, இன்னும் மகிழ்ச்சியாக இருந்துருவார். அந்த பொறுப்பு வந்து எடுத்து பண்ணுவார், அது ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ண மாட்டார். ஆனால் வந்து அந்த பதவிக்காக அவர் வந்து போனதில்லை, அதை வந்து எதுவும் விரும்ப மாட்டார் அவர். அவர் மூலம் நான் பேராசிரியர் இருக்கும்பொழுது பச்சை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன். அவரெல்லாம் வந்து தமிழுக்காக வைத்து தமிழ்லேயே வாழ்ந்து சுவாசிச்சு அதுலேயே இறந்தாங்க அவங்களாம். பட் இவங்களாம் 100 வயசு வாழணும்னு நினச்சது தவிர, ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் முடியாத பொழுது அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் ஒரு பெரிய மனிதன் நினைக்கிறேன். இருதய நோய் சிகிச்சையில் இந்த 50 ஆண்டு காலத்தில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பிக்கும்பொழுது இருந்த வியாதிகள் கண்டுபிடிக்கிற சக்தி, வியாதியை அணுகி அது குணப்படுத்துகிற முறைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு முந்தி நீங்கள் கேட்குறதுனால நானே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இப்போ உலக அளவில் மேக்சிமம் இந்தியாவில் தான் மாரடைப்பு அதிகமாக இருக்குது? ஓ, சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், கேன்சர், அனைத்திற்கும் இந்தியா இப்போ கேபிட்டல் ஆகிப்போச்சு. ஏன் தெரியுமாங்க? நம்ம முன்னோர்கள் தாங்க, சித்தர்கள், நம்ம கடவுள் வழிபாடு எல்லாம் தத்துவங்களை பேசிகிட்ருக்கோம் தவிர மனிதர்கள் கடைப்பிடிப்பதில்லை. நான் ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்களேன், ஹெல்த்துன்னு என்ன அர்த்தம்? நம்ம டிசீஸ் இல்லாத தான் ஹெல்த் நினைக்கிறோம். ஹெல்த்துன்றது டிசீஸ் அற்ற நிலை அல்ல. உண்மையில் WHO வந்து 59 வருடத்திற்கு முன்பு ஹெல்த்தை ரீடிஃபைன் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு அங்கமத்தில் இருந்தாங்க இந்தியாவில். ஹெல்த்துன்னு தெரியுமா? பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், மென்டலி, மன அளவில், ஃபிசிக்கலி, உடம்பு அளவில், ஸ்பிரிச்சுவலி, ஆன்மீக அளவில், சோஷியலி, சமுதாயத்து அளவில், இது நான்கும் சேர்ந்தது தான் ஹோலிஸ்டிக் ஹெல்த். இப்போ மைண்ட், பாடி, சோல் சொன்னல, ஆமாம், அது மூன்றும் உள்ளடக்கிய ஒன்று கண்டுபிடிப்பை தான் முன்னோர்களுடையது. 20,000 வருடத்துக்கு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, சித்தர்களோ அவருக்கு முன்போ அதுதான் யோகா அண்ட் மெடிடேஷன் வச்சாங்க. நம்ம அதை விட்டு நம்ம இவ்வளோ சொல்லிகிட்ருக்கோம், நம்ம இந்தியாவில் இருக்கவே கூடாது இல்லை. பேசிக்கொண்டு இருப்பவர்கள் நாம் கடைப்பிடிப்பதில்லை. நம்மிடம் கடைப்பிடித்து கண்டுபிடித்து ஐரோப்பா அமெரிக்காவில் ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் அட்டாக் குறைஞ்சி போச்சு. அது வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சொல்லுகின்ற கருத்து இதை கடைப்பிடிக்கணும், அது வந்து மாற்று கருத்து இல்லை. இப்போ இதை வச்சு சின்ன விளக்கம் சொல்லணும். இப்போ யாராவது கேட்குறவங்க வந்து பார்த்து பயந்துடக்கூடாது. புரிய வைத்து கடைப்பிடித்தால் உங்கள் இதயத்தை காப்பாற்றி கொள்ள முடியும். சரி, ஒன்று பாருங்களேன், உலகத்தை கொண்டு கொண்டு இருக்கின்ற வியாதி என்ன தெரியுமா சித்ரா? 3 தான். 1 மாரடைப்பு, 2 கேன்சர், 3 ஆக்சிடெண்ட், ப்ளஸ் ஆக்சிடெண்ட் சூசைடும் சேர்த்தது. இது 4 மனம் இன்று வைத்தால் 100 தடுக்க முடியும். நாட் 95 100 அது எப்படி சொக்கலிங்கன்னு கேட்கலாம். அதுக்கு தான் என்ன சொல்ல வரோம், சின்ன ஒரு இதில் ஒன்று காட்டணுமா சித்ரா? ஒரு விஷுவலோடு காட்டுற பாருங்களேன். இதுதான் இதயங்க. இதயம் கையளவு இல்லை. இதயம் இது லெஃப்ட் பாக இருக்குது. 72 ஒரு நிமிடத்துக்கு துடிக்கிறது இந்த இதயம். ஒரு நாளைக்கு எவ்வளவு? 1,000,000. நீங்கள் வாழ்கின்ற 80, 90 ஒரு செகண்டு இடைவெளி இல்லாமல் துடிக்கின்ற இதயம் அதற்கு எதிர்பார்ப்பில்லாமல் இதயம் துடிக்குது. இந்த இதயம் இதய நிமிடம் பொழுது இதயம் காக்குன்னு சொல்லும்பொழுது இது நான் சொல்கிறது கடைப்பிடித்தால் உடம்பில் எல்லா உறுப்புகளும் தானாக காப்பாற்றப்படும். அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி, நல்லதாக போச்சு. ஸோ இதயம் 100 கடந்து இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு தேவை ஒன்றே ஒன்று, திருப்பி சொல்லிட்டுறது மகிழ்ச்சி. ஓ, அதான் சொல்கிறேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்ற உணர்வில் வாழ்ந்தால் போதும். எதற்காக மகிழ்ச்சியை விட்டு கொடுங்கள்,
மகிழ்ச்சிக்காக எதுவும் விட்டு கொடுக்க விட்டுடக்கூடாது. மகிழ்ச்சின்னு பிடிச்சிடும். நிறைய பேர் நான் படித்து முடித்த உடனே வேலை சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே மகிழ்ச்சியாகிடுவேன்னா அந்த பயணம் இருக்குதில்ல, இந்த மகிழ்ச்சி அடையிற அந்த பயணத்தில் நீங்கள் இறந்துடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க. சரி, எதனால் மாரடைப்பு வருதுன்னு சொல்கிறேன். இதை பாருங்களேன், மாரடைப்பு வர்றதுக்கு இது முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிட போகிறேன். இதை பாருங்களேன், இதாங்க ரத்த குழாயிலுடைய நீட்டு ஓட்டம், இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம், ரத்த குழாய் பெரிய மேக்னிஃபை பண்ணுறேன். இதை விட ரத்தம் போய் தான் நமக்கு இதயத்தை வேலை செய்யுது. இதயத்திற்கு தேவை என்ன தெரியுமாங்க, ஆக்சிஜன் வேணும், ரத்தத்தில் இருக்கிறது குளுக்கோஸ் வேணும். நீங்கள் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, நம்ம உடம்பில் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் மிக மிக அவசியம். எப்போ அது ரத்தத்தில் இருக்க வரைக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் மூலம்தான் நம்ம இதையும் வேலை செய்யும். மூளை எல்லா உறுப்புகளும் ஆல் ஹார்மோன்ஸ் அனைத்தும் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால், புரியுதுங்களா? அப்போ ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எப்படி இறந்துறாங்கன்னா, இது முக்கியமான கருத்தை நேயர்களுக்கு சொல்லணும். இப்போ ஏதோ எதிர்மறையான மகிழ்ச்சியை விட்டுறீங்க, இன்பமாக இருக்கிறத விடுறீங்க, கோபம், டென்ஷன், ஆத்திரம், பொறாமை, ஏதோ ஒன்று நெகட்டிவ் வருதுன்னு வச்சுங்களேன். நெகட்டிவாக வரும்போது அட்ரினலின்ங்க, பாசிட்டிவாக இருக்கும்போது என்டார்ஃபின். இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் 100 வருடம் வாழவிக்குது. இந்த ஒரு நொடியில் நீங்கள் வந்து மகிழ்ச்சி இழக்கும் பொழுது உடனே அட்ரினல் கூடுது. அது கூடும்பொழுது ஒன்று பார்த்துங்களேன், எல்லா நேரங்களும் சொல்கிறேன், இந்த ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இதை பாருங்களேன், ரத்தத்திலிருந்து பிரிந்து ரத்த குழாயில் படிகின்றது. ஸோ ரத்த குழாயில் ரத்தம் படிந்து அடைப்படுவதற்கு 100க்கு 100 மன மகிழ்ச்சியை இழப்பதாக. எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், மகிழ்ச்சியாக தான் கொலஸ்ட்ரால் ரத்தத்துலேயே இருக்கும் சர்க்குலேட், அது போய் படிஞ்சு உங்களை அடைப்போகிறேன். நீங்கள் சொல்கிறது ஆத்திரப்படுறது ஸ்ட்ரெஸ் எதுவுமே நெகட்டிவாக மகிழ்ச்சியை விட்டுட்டு ஆத்திரம், பொறாமை, போட்டி, கோபம், வருத்தம் எல்லாம். ஒருத்தர் சொல்வார், சார் எனக்கு கோபம் எப்பயாவது வருது சார், நான் ஹார்ட் அட்டாக் 3 வேலைக்கு வருது. எப்போ நீ அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல தான் அதிகம் வந்துடுது. கரெக்ட். இப்போ உங்களை எப்போயா நான் சிரின்னு சொன்னேன்னா, நீங்கள் தானே சிரிக்கிறீங்க. அந்த சிரிக்கும் போது உங்கள் என்டார்ஃபின் பார்த்தீங்கன்னா பல மடங்கு கொடிடும். அதாச்சுங்களா? சரி, இப்போ இது அடைப்படுறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். ஆனால் எதுக்கு 25-30 வயசுல இறக்குறாங்க தெரியுமா? அக்யூட் ஸ்ட்ரெஸ் யாரும் இறந்துடுறாங்க, பண இழப்பு, வேலை இழப்பு, ஏதோ ஒன்று வரணும்ல. அப்போ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஒன்று வருதுங்க சித்ரா. வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ரத்தம் போயிட்டு இருக்குது, அடைப்படுறதுக்கு 20 வருஷம் ஆகுது. அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது இந்த ரத்தம் வந்து இந்த இடத்துல உறைஞ்சிடுது. அது 2 மினிட்ஸ் தான். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது ரத்தம் உறையுது. ஆ, ரத்த குழாய் பாருங்களேன், இப்படி வேகமாக அப்படி இப்படி இருக்கிற ரத்த குழாய் சுருங்கும். ஸோ 3 தான் காரணங்க. ரத்த குழாய் அடைப்படுவது, நான் சொன்ன மாதிரி ரத்தம் இப்படி போய் உறைவது, ரத்த குழாய் சுருங்குவது. ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இதை 3 மனிதன் மனம் வைத்தால் தவிர்க்கலாம், 100க்கு 100 தவிர்க்கலாம். நான் சொல்கிறதில்ல, சொக்கலிங்கம் உறவினர் நண்பராக இருக்கிறது தான் சொல்கிறேன். இது 3 வரத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சில்ல. இப்போ வந்து இதற்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அந்த உடல் உயிர் சொன்னேன்ல, தாங்கி பிடிக்கிறது மனம் சொன்னாங்க இல்லையா, அதை 3 ஊக்களாக பிரித்தேங்க. என்னென்ன தெரியுமா, உடலுக்கு உயிர், உயிருக்கு உடல், உள்ளம், 3 ஊக்கள் என்ன தெரியுமா, உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக மாற்றி சொக்கலிங்க உலகம் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா 3 மந்திரம், எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. உங்களுக்கு எந்த வயசுக்கு எது முடியும், 3 ஊக்களை கடைப்பிடித்தா போதும், வியாதி வராது. எவருக்காய் வியாதி வந்துவிட்டாலும் அது போய்விடுங்க. அந்த சக்தி அந்த 3 ஊக்களுக்கு மட்டும் உண்டு. அதான் இந்த சைக்கிளில் வரணும். ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள், எதிர்மறை எண்ணம் வருது, நீங்கள் முதல்ல கூட கேட்டீங்க. எதிர்மறை வண்ணம் வந்த உடனே அவன் கொழுப்பான உணவு தான் சாப்பிடுவான். கொழுப்பான உணவு சாப்பிட்டு வெயிட் போட்டுருவான். வெயிட்டு போட்ட உடனே இந்த நிலையில் சோம்பேறி ஆகிடுவான். அவன் என்ன நினச்சிப்பான், இப்போது மகிழ்ச்சி நம்ம புயப்பிடிப்பது மது அருந்துவதோ கொடுக்கின்றது என்ற மாய உணர்வு செல்லும் பொழுது அது தொலைச்சி பார்த்தா பாருங்களேன், இந்த இரத்தத்தில் கொழுப்பு, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இவைகள் அனைத்தும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்.
நான் கம்யூனிகபிள். இது வந்தவுடனே இதே ரத்தக்குள்ளே அடைப்பு வந்துடுது. இந்த இது அம்மா அப்பா பண்ணிகிட்ருக்கேன், பெட்ரோல் பண்ணாங்க வச்சுங்க, குழந்தைங்க பார்த்து சின்ன வயசுலேயே கற்றுக்குதுங்க. இப்போ அப்பா அம்மாவுக்கு 70 வயசில் வந்தால் 35 வயசில் ஆண்கள் பெண்கள் வரத்துக்கு ஜீன் ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன். பசங்க அதை பார்த்து வாழும்பொழுது ஈஸியாக வந்தது. ஸோ எதிர்மறை மாதிரி எண்ணம் கூடாது, எதிர்மறை வாழ்க்கை முறை கிடையாது. ஸோ ஒரே வழி நீங்கள் தடுக்க முடியுமான்னு முதலே சொன்னேன்ல, 100க்கு 100 தடுக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், அந்த எதிர்மறை எண்ணத்தை விட்டு நேர்மறை எண்ணம். என்னங்க நேர்மறை எண்ணம்னா, என்னென்னு மகிழ்ச்சியாக யார் ஒன்று மகிழ்ச்சி தடுக்கிறாங்க, உன் மனதானே தடுக்குது. நீ வந்து ஒன்றுன்னு அதுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒன்றை வச்சுங்க. நீ பணக்காரன் மனத்தை 0 சேர்க்குறீங்கள, 2 0 3 0 5 0 20 30 0 கூட சேர்த்துங்க. பணக்காரன் ஆகிட்டே அதை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அந்த 0 சேர்க்கும் பொழுது அந்த 1 அழிச்சிருங்க, என்ன ஆகும், பூஜ்யமாகிடுதுல. ஸோ அந்த 1 என்ற நீ உயிரிடம் இருக்கும் வரை தான் அந்த பூஜ்யங்களுக்கு பயன். தவிர உன்னை இழந்து பூஜ்யங்களை சேர்க்காது. அதான் ஒர்க் அண்ட் லைஃப் நல்லா பேலன்ஸ் பண்ணணும். ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், உங்களோட பேசியிருக்கிறதே நம்ம ஒர்க்ஷிப்பாக நினைக்கிறோம், நம்ம அப்படி தான் இருக்கணும். ஸோ நான் என்ன நினைக்கிறாங்க, என் நம்ம பிறப்பே வந்து தவத்தினால் ஒரு வரம் அது. வாழ்க்கையை ஒரு தியானம் என்ற முறையில் வாழ்க்கை இப்போ உங்கள்ட்ட பேசும்போது தியானத்தில் பேசிகிட்ருக்கேன். இது பெரிய வாய்ப்பு எனக்கு, உங்கள் மூலம் மக்களுக்கு கிடைக்குது. எனக்கு ஒன்று எனக்கு வேலையே வேணாம் தானே பேசிகிட்ருக்கேன் நான். அந்த விதத்தில் வச்சுக்கிட்டு அந்த எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை விட்டோன்னு என்ன எடுத்துருவாங்க, நம்ம காய்கறி பழங்கள் தான் சாப்பிட பிடிக்கும், உடற்பயிற்சி இந்தியா மேலே ஆக்கிக்கொள்ள வேண்டும், உடல் எடை சீராக வச்சுக்கணும், புகைப்பிடிப்பை தவிர்த்துருவீங்க, புகைப்பிடிப்பு கிட்ட கூட போகக்கூடாது, மது அருந்தவே கூடவே கூடாது. இந்த நிலையில் போகும்போது உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க, இந்த சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், ரத்த குறிப்பு எல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் மெடிசனே தேவையில்லை. அந்த எதிர்மறை விட்டு நேர்மறை எண்ணங்கள் இப்போ ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எவருக்காவது இதை வந்து எல்லா நேரங்களும் நம்ம டிவி மூலம் வரணாங்க, 99% அடைப்பிறதுன்னு நீங்கள் வச்சிங்களேன். ஒரு முறை சொக்கலிங்கம் சொல்லும் வாழ்க்கை முறையை இன்றிலேருந்து 1 வருடம் கடைப்பிடிங்க. திருப்பி இதிலேருந்து இங்கே வந்துடும், ஜீரோ ஆகிடுது. ஓ, அதை விட இந்த நேர்களுக்கு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன் பாருங்கள். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 18,000 பேர் இங்கே அரங்கத்தில் பேசினேன், கோவிட் முடிஞ்ச உடனே. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட உடனே தெரியுமாங்க, சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நமக்கு வந்துடுச்சு சுகரோ ப்ரெஷரோ, நம்ம குழந்தைக்கு பேர எல்லாம் போயிடுச்சு, அந்த நிலை வேறு விமோச்சனை இல்லையான்னு நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் இன்றிலிருந்து 9 வருடம் கடைப்பிடிக்கட்டும் வாழ்க்கை முறை. அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை இழந்துடுதுங்க. ஓ, அதுதான் ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி. ஏன்னா அந்த ஜீன் எல்லாம் வெளியில் இருக்கின்ற எப்பி ஜீன்ஸ்னு பேர், ஃபினோடைப்ஸ். அது 9 வருடத்திற்கு ஒரு தடவை நல்லதோ கெட்டதோ மாறிக்கொண்டே இருக்கின்ற சக்தியை அப்பவும் இறைவன் கொடுத்துருக்காரு. இனிமேல் யாராவது பேஷண்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா சொத்து கொடுக்கல வியாதி கொடுத்துட்டு போனேன்னு சொன்னால் அது உன்னுடைய அறியாமை. அப்பவும் 9 வருடம் கடைப்பிடி. இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டாக நேயர்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த இருதய நோயை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பரம்பரை நோயா? அதான் பரம்பரை நோயினா உண்டு, உண்டா 1% கிடையாது. சரி, எங்கள் ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் சுகர் வந்தது, எனக்கு வந்தாச்சு, 9 வருடம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிரு, அந்த பரம்பரை ஜீனே மாற்றிடுது. ஸோ அந்த ஜீன் வந்து உங்கள் மனம் எண்ணத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஜீன் மாறத்துக்கு 9 வருடம். ஒருத்தர் சொன்னாருங்க, நான் 8 வருடம் கடைப்பிடிச்சிருந்தேன் சொக்கலையும், கடைசி 1 வருடம்னா அது கம்ப்ளீட்டாகி மாற்றிடணும். மாற்றின பிறகு நல்லா ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமிச்சிக்கலன்னா மறுபடியும் அந்த வியாதி வந்துடுது. ஸோ எந்த வியாதி நடத்துகிறோம் வாழ்க்கை முறை தான் வியாதி காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடத்தில் பல பேர் மாரடைப்பு காரணமாக இறந்ததாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. 100% தவறு. அதில் வந்து உணர்ச்சி வசப்படுறான், ஒரு ஆத்திரத்தோடு பண்ணுறான், ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணிக்கிறான், நமக்கு வேண்டிய அளவு பண்ணிக்கிட்டா. இருதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒருத்தர் எப்படிப்பட்ட உணவு பழக்கங்களை வச்சுக்கிறது அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1/2 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு குடிக்கின்ற தண்ணீர். நான் குவாட்டர் தண்ணின்னு சொன்னாலும் வேறு மாதிரி மக்கள் மாற்றிக்கிறாங்க. குவாட்டர் குடிக்கின்ற தண்ணி, 1/4 வயிறு காலியாக இருக்கும். எப்பொழுதுமே சாப்பிட்டோம் அப்பா நல்லா சாப்பிட்டோம் உணவு இருக்கக்கூடாது. காலையில்
காலையில் எழுந்தவுடனே காப்பி டீ இதெல்லாம் தவிர்த்துட்டு சிலர் தண்ணியில் ஊற வச்ச பாதாம் பருப்பை சாப்பிட்லான்றாங்க, சிலர் அல்கலைன் சாப்பிட்லான்றாங்க. எதை சாப்பிட்றது நல்லது? ஒன்றுமே சாப்பிடறது நல்லது. தண்ணி மாத்திரம் குடிச்சிக்கலாம். அது வந்து கொஞ்சம் சாப்பிடலாம். பழக்கத்தை காஃபி டீயெல்லாம் என்ன தெரியுமா, பழக்கம் பண்ணிக்கிட்டு மைண்டு ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன்.